மெகா டிவி நேயர்களே, பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் ஆயுள் காக்கும் ஆயுர்வேதம் என்ற இந்த பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நிறைய காரம் புளி உப்பு சாப்பிட்றவங்களுக்கு பித்தம் வயிற்றில் நிறைய சுரக்கும், அதனால் தோல் உபாதைகள் வரலாம். ரொம்ப உடம்பில் வந்து ஊன்னு சொல்கிறோம் இல்லையா, நீர் கசிவுடன் கூடிய எரிச்சலுடன் கூடிய வெடிப்புகள் ஏற்படலாம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெட் ஸ்பாட்ஸ் வரும், அங்கங்கே பிளேட்லெட் கவுண்ட்டுங்கிறாங்க. அதுக்கு எதுக்கு சம்மந்தம் இருந்தாலும், வெறும் வயிற்றில் வரக்கூடிய பித்தத்தினுடைய சுரப்பி அது அதிகமாக வேலை செய்கிறதுனால நம்முடைய தோல் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. சொரியாட்டிக் லீஷன்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள், நிறைய சொரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய பொடி பொடியாக உதிர்றது, காது மடல், பின்புறத்தில் உடம்புலலாம் அந்தந்த இடத்துல பூட்டுகள்லாம் சில பேருக்கு அந்த சொரியாட்டிக் லீஷன்ஸ் வரும். கடுமையான அரிப்பும் சொரிஞ்சு விட்டால் எரியும், அந்த எரிச்சலேருந்து நீர் கசிவு வரும். இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய நிலைகளில் பித்தசிய சர்பிஷ பானம் என்று ஆயுர்வேத நூல் கூறுகிறது. நெய் மருந்தை கொடுப்பாங்க, மூலிகை நெய் தான் கொடுப்பாங்க, சாதாரண நெய் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப கசப்பான பொருட்களை, மூலிகை பொருட்களை எல்லாம் போட்டு நெய் காய்ச்சுவாங்க. நெய் காய்ச்சி அந்த நெய்யை உள்ளுக்கு குடிப்பாங்க. குடிக்கிறது ஒரு 15-20 மில்லி கூட குடிக்கலாம் காலை மாலை வெறும் இதில். கொஞ்ச நாள் அப்படியே குடிச்சுட்டே வர வர என்னாகும் கேட்டிங்கன்னா, அந்த அரிப்பும் எரிச்சலும் மட்டுப்படும். அப்படியே வறண்டு போய் கிடந்த இடம் ஒரு மாதிரி ஒரு நெய்ப்பு தன்மையை அடைந்துவிடும். அதன் மூலமாக அதுக்கப்புறமா பேதி மருந்து கொடுப்பாங்க, கொடுத்து குடலை சுத்தம் பண்ணுறது. இந்த கெட்டுப்போன பித்தம் வெளில போயிடும். குளிர்ச்சியான இனிப்பான பொருட்களை எல்லாம் கொடுத்து குடலை சுத்தம் பண்ணுறது, அதனால் கெட்டுப்போன பித்தம் வெளியேறிவிடும். சுவாதுதிக்த கஷாயானி, அதாவது இனிப்பும் கசப்பும் துவர்ப்பும் நிறைந்த உணவுகளை உணவாக சாப்பிடுதல். அப்போ என்ன அர்த்தம், காரம் புளி உப்பு கூடாதுன்னு அர்த்தம். அதை தவிர மற்ற உணவுகளை நாம் தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும். இதனாலேயும் நம்ம உடம்புல இருக்கிற பித்தம் நன்றாக குறையும். ஔஷதானிச்சா மருந்துகளும் இனிப்பும் கசப்பும் துவர்ப்புச்சுடை சுவை உடையதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் தோல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இது வந்து சவசவன் இருக்கும் சில பேருக்கு, அப்படியே பார்த்தாலே தெரியும் அது. அப்படியே தோல் அந்த இடத்துல உறிஞ்சி போய் அப்படியே ஒட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கும், அப்படி சொரிஞ்சாங்கன்னா உதிரும் அது. இது ஒரு கடுமையான ஒரு நோய் நிலை. இதில் எல்லாம் இந்த கசப்பான நெய் மருந்தை கொடுத்து உள்ளுக்கு நெய்ப்பை வரவழைத்து அப்புறம் பேதி மருந்தை கொடுத்து குடலை சுத்தம் பண்ணுவாங்க. எந்த காரணம் கொண்டும் காரம் புளி உப்பு சாப்பிடாமல் இனிப்பு கசப்பு துவர்ப்புமாக சாப்பிட்றது. தோல் உபாதையே இல்லை ஆனால் எனக்கு உடம்பெல்லாம் ஒரே சூடாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது, மஞ்சளாக ஒன்றுக்கு போகிறது, கண்ணெல்லாம் எரியறது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. பாத எரிச்சல், வேர்வை எக்கச்சக்கமாக வரும், அந்த வேர்வையில் துர்நாற்றம் வரும், வாயில் பார்த்திங்கன்னா ஒரு வகையான மெட்டாலிக் ஸ்மெல் வரும், இரும்பு நாத்தம் வரும். இப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அது பித்தத்தினால தான் ஏற்படுறது கெட்டுப்போய். அந்த மாதிரி நிலைகள்லையும் இதே பத்தியம்தான். உடம்புல இருக்கிற எரிச்சலை போக்குறதுக்காக சுகந்தி சீத ஹிருத்யானாம் மணீனாம் கந்தானாம் உபசேவனம் என்கிறார் வாக்படர். நல்ல வாசனையான குளிர்ச்சியான பொருட்களை உடம்பில் பூசிக்கிறது, உதாரணம் சந்தனம். இந்த வெட்டிவேர் இருக்குது பார்த்தீங்களா, வெட்டிவேரை என்ன பண்ணுவாங்க, நல்லா அரைச்சி அதை கூட உடம்பில் பூசி குளிக்கிறவங்க இருக்காங்க. வெட்டி வேரையும் விளாமிச்ச வேரையும் மண்பானை தண்ணியில் போட்டு நல்லா ஊற விட்டுட்டு அந்த தண்ணீரை குடிக்கிறது. இதனாலேயும் கல்லீரல் மண்ணீரல் அந்த பகுதியில் சுரந்து வரக்கூடிய பித்தமானது ஒரு நிலைப்பாட்டலுடன் இருக்கும், அதிகமாக ஏறாது. கந்தானாம் உபசேவனம், நல்ல வாசனையான மூலிகை பொருட்களை உடம்பில் பூசிக்கிறது. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப சென்ட் நிறைய பேர் பூசுகிறாங்க, அந்த சென்ட் மூலமாக ஒரு வாசனை வரலாம், ஆனால் அதனால் பித்தம் குறையுமான்னு கேட்டால் குறையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா
அது எல்லாமே இதே ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல் கொடுக்கறது தான். அதெல்லாம் அரோமேட்டிக்னாலே வாசனை பொருட்கள் தானே, அதனால் ஒன்றும் பெரிய லாபம் கிடைக்க போகிறதில்ல. அதுவே நீங்கள் சந்தனத்தை நெத்தியினுடைய அந்த உயிர்புருவ மத்தியங்களுக்கு மத்தியங்களில் பூசிக்கிறது, ஒரு பொட்டு மாதிரி வச்சுப்பாங்க சில பேர். அந்த சந்தனம் அத்தனை குளிர்ச்சியானது, ஆனால் அது ஒரிஜினல் சந்தனமாக இருக்கணும், கட்ட சந்தனமாக இருக்கணும். அதை அரைச்சி பூசறது ரொம்ப நல்லது. பன்னீர் விட்டு அரைச்சி பூசுகிறவங்களும் இருக்காங்க. அதுபோல் கண்டே குணானாம் ஹாரானாம் மணினாம் ஒரசா திருத்திகி என்கிறார். நல்ல ஸ்படிகமணி மாலை, தங்கத்தில் போடக்கூடிய அந்த மார்பிளில் போட்டுக்கிறது மாலைகளாக, இது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். ஆனால் பயமாக இருக்குது, ஏன்னா தங்கத்தை போட்டு நடக்கிறதுக்கே பயமாக இருக்குது. இப்போ தான் அப்படி ஆகி போச்சு காலம், அதனால் ஸ்படிகமணி மாலை போடலாம். ஏன்னா அதுலேயும் நீங்கள் ஒரிஜினாலிட்டி கண்டுபிடிக்கணும். நல்ல ஒரிஜினலாக இருக்கக்கூடிய மணி மாலைகள் பார்த்திங்கன்னா அப்படி உரசினீங்கன்னா அந்த இடத்துலேருந்து நெருப்பு வரும். அந்த மாதிரி ஸ்படிகமணி மாலைகளை நம்ம வந்து கழுத்தில் தரிச்சுக்கிறது போட்டுக்கிறது, பவழ மாலை, இதனால் உடம்பு குளிர்ச்சியாகுங்கிறார். கண்டே குணானாம் ஹாரானாம் மணினாம் உரசா திருத்திகி கற்பூர சந்தன உஷீரைஹி அனுலேபக க்ஷணே க்ஷணே என்கிறார். அதாவது பச்சை கற்பூரம், சந்தனம், வெட்டி வேர் இதெல்லாம் அரைச்சி எங்கே உடம்புல எரிச்சல் இருக்கோ அந்த பகுதியில் பூசுவாங்க. அது கொஞ்ச நாள் பூசிட்டு எடுத்துருவாங்க, திருப்பியும் பூசுவாங்க எடுத்துருவாங்க, இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த லோக்கலாக இருக்கக்கூடிய எரிச்சலையும் அது போக்கக்கூடும். அடுத்ததாக பிரதோஷ சந்திரமாக மாலை நேரங்களில் நல்ல வெண் மாளிகைகளில் போய் பார்க்க உட்காந்துக்கிறது, ஒரு சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு ஒரு ஒண்டமாடியில் உட்காந்து நல்ல குளிர்ந்த காற்றை நம்ம வந்து உடம்புல படும்படியாக அமர்ந்து கொள்ளுதல், இது ஒரு சுகமான ஒரு விஷயம். கீதம் ஹாரி கீதம் ஹிமோ அனிலஹா என்கிறார். நல்ல மனதிற்கு பிடித்த பாட்டுகளை கேட்பது. சில பேருக்கு வீணை ரசித்தலில் விருப்பம் இருக்கும், சில பேருக்கு புல்லாங்குழல் பிடிக்கும், சில பேருக்கு வெறும் பாட்டு அதை கேட்குறதுல ஒரு இன்பம் இருக்கும். அதனால் இன்பமான ஒரு விஷயங்களில் சங்கீதத்தில் நம்ம இன்வால்வ் ஆகி கேட்கும் பொழுது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பித்தம் சமனமாகிறது. அப்படின்னா மனசுக்கும் உடம்புக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, அதை தான் அந்த இடத்துல நம்ம வந்து குறிப்பிட விரும்புகிறோம். அதனால் ஏதோ ஒன்று சம்மந்தம் இருக்கிறதுனால தான் சங்கீதம் கேட்கறதுனால பித்தம் குறையிறது. அதுபோல் ஹிமோ அனிலஹா என்கிறார், குளிர்ந்த காற்று நம்ம உடம்புல படும்படியாக அமர்ந்து கொள்வதாலும் நம்முடைய பித்தமானது தணிந்து விடுகிறது. நண்பர்கள் நமக்கு ரொம்ப முட்டுக்கட்டை போடக்கூடிய நண்பர்களாக இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, அந்த மாதிரியான நண்பர்கள் கூட தவறு இல்லாத ஒரு பாதையில், அதாவது ஆல்கஹாலிக்ஸாக இருக்கக்கூடாது, ஸ்மோக்கர்ஸாக இருக்கக்கூடாது, ஆனாலும் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி அதில் மகிழ்ச்சி காண்பக்கூடிய காண்பவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ஒரு ஃப்ளவர் கார்டன்லேயோ இல்லை ஒரு பூங்கான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான இடங்களில் உட்காந்து அவங்க கூட பேசும் பொழுது நமக்கு எத்தனை இன்பமாக இருக்குது. அதுவே ஒரு பித்தத்தை குறைக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. குழந்தைகளுடைய இனிமையான வார்த்தைகளை கேட்கறது, அதனாலையும் பித்தம் குறைஞ்சி போகுங்கிறது. அந்த குழந்தை ஒரு மடலை சொல்லுடன் பேசும் பொழுது நம்முடைய மனது வழியாக பித்தம் குறைவதாகவும் ஆயுர்வேதம் கண்டறிந்திருக்கிறது. அதனால் தான் நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா, குழல் இனிது யாழ் இனிது எம்பதம் மக்கள் மடலை சொல் கேளாதார் என்கிறோம். அதனால் குழந்தையினுடைய அந்த பேச்சு நமக்கு ரொம்ப ஆனந்தத்தை தருகிறது. இப்படி பித்தத்தை குறைக்கக்கூடிய உணவு முறை மாற்றம், வாழ்க்கை முறை மாற்றம், வந்திருக்கக்கூடிய உபாதைகளுக்கான தீர்வு, இதையெல்லாம் நாம் அறிந்து செயல்பட வேண்டும்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.